வணக்கம் என அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஊருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all my beloved ones in the mighty name of our Lord and Savior Jesus Christ. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். Let all glory, honor and praise be unto the Lord Most High. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். And let us pray unto the Lord for the life of our dear brother Prophet Sadhu Sundar Selvaraj. இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என் மனதில் ஏற்பட்ட ஒரு பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். Before I could commence and go into my message, let me share with you the burden that is within my heart. சமீபத்திலே காரணோடை பகுதியில் கர்த்தர் நமது ஏஞ்சல் டிவி அலுவலக இயேசு ஊழியங்களுக்கு என்று கொடுத்த அந்த இடத்திற்கு நாங்கள் ஜெபிக்கும்படியாக போயிருந்தோம். Recently we happened to visit the place called Karanodai that has been given by the Lord to construct a building for our wonderful Angel TV. We as a family we went there to pray in the presence of the Lord. அங்க தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு கொட்டகைக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். And there was a small shed, a construction that was made. So we went in and we were praying. உச்சி வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. And it was a midday and so it was a very hot summer. The climate was too hot. இன்னும் கட்டட வேலைகள் ஒன்றும் ஆரம்பிக்கப்படவில்லை. The construction works have not commenced yet. ஆனால் வேண்டிய அளவுக்கு மண் போடப்பட்டு சுற்றுச்சுவர்கள் அழகாக கட்டப்பட்டு இருந்தது. Right now that place has been raised up and then there is a beautiful compound wall that has been constructed all through the property. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னமும் ஒரு தெய்வீக அமைதியையும் நாங்கள் உணர முடிந்தது. But while we were praying we could experience the divine presence of God and the peace of God. அந்த பெரிய இடத்தின் ஒரு மூலையில் போய் நின்று ஜெபிக்கலானேன். So in that big vast place I went to a corner and I started to pray. இது நான் விரும்பின இடம், ஆகவே இங்கே நான் தங்குவேன் என்று சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தை என் நினைவுக்கு வந்தது. And I was reminded of the words of the psalmist who said this is the place that I desire and I want to dwell here. அன்பானவர்களே, இனி வரப்போகிற காலகட்டங்களிலே அங்கே தேவன் ஒரு மகிமையான ஊழியத்தை உலகளாவ செய்ய திட்டமிட்டிருக்கிறதை அறிந்த பொழுது பரவசமடைந்தேன். And then when I was praying, when I came to know that the Lord God is going to bless this ministry to be an international ministry that will touch the life of people all across the globe, I was excited. அன்பான நேயர்களே, நீங்களும் அதில் ஒரு பங்காளராக இருப்பதினால்தான் உங்களோடு மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறேன். And my dearly beloved viewers, because you're also a part of it, let me share with you whatever the Lord is putting in my heart. மோசேயிடம் கர்த்தர், நான் உன்னை அங்கே சந்திக்கும்படியாக அந்த இடத்தை ஏற்படுத்து என்றார். And to Moses, the Lord God said, prepare that place so that I can meet you there. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திப்பேன். And I will meet you in that tabernacle. கோடான கோடி மக்களை சந்திக்கிற இடம் தான் அந்த இடம். And that is the place where the Lord God will meet with the multitude. ஆகவே அன்பர்களே, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து தெய்வ மனிதன் கரத்தை வலுப்படுத்துவோம். And so my dearly beloved ones, let us continue to pray more and let us hold on and strengthen the hands of the man of God. கடந்த பல மாதங்களாக நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து தான் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And for the past few weeks, we are meditating from the book of Psalm. இன்றைக்கும் சங்கீதம் 10 இரண்டாம் வசனத்திலிருந்து மீண்டுமாக தியானிக்க போகிறோம். And even today we are going to continue to meditate from Psalm chapter 10 verse 2. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். The wicked in his pride persecutes the poor. Let them be caught in the plots which they have devised. துன்மார்க்கனுடைய கொடூரமான தன்மையை குறித்து வாசிக்கிறோம். And here we read about the wickedness of the wicked. இந்த துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சங்கீதம் 109 2 முதல் 5 முடிய மற்றும் 16 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம்.
And we can read more about the nature of the wicked from Psalm chapter 109, verse beginning from 2 to 5, and then in verse 16. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் தயை செய்ய நினைக்காமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. For the mouth of the wicked and the mouth of the deceitful have opened against me. They have spoken against me with a lying tongue. They have also surrounded me with words of hatred and fought against me without a cause. In return for my love, they are my accusers, but I give myself to prayer. Thus they have rewarded me evil for good and hatred for my love. Because he did not remember to show mercy, but persecuted the poor and needy man, that he might even slay the broken in heart. இந்த துன்மார்க்கனுக்கு பாருங்களேன், கபட்டு வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And now to the wicked it says that he has a deceitful mouth. கள்ள நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And then it talks about the lying tongue. அவங்க பேசும்பொழுது இனிமையா பேசுற மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே கபடு இருக்கிறதை பார்க்கின்றோம். And even though they speak beautifully, but in their hearts we find that they are filled with deceitfulness. அவங்க நாவு திருட்டுத்தனமான நாவு. And their mouth is a lying tongue. பகை உண்டாக்கும் வார்த்தைகள். And they have words of hatredness. காரணம் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. And then fighting without any reason. சமீபத்திலே என்னோடு கூட இருக்கிற எங்களுடைய உடன் ஊழியர்கள் குடும்பமாக வந்து எங்களோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். And recently there was a family who were our co-laborers and they came as a family and they were sharing with us. ஐயா, இந்த சகோதரி இது போல தூற்றி கொண்டு திரிகிறார்கள் என்றார்கள். And then they shared that there was a sister who was speaking ill against others. எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டாங்க, நீங்களாம் ஊழியக்காரரா, நீங்களாம் அப்படியா இப்படியா என்று சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஐயா, என்ன பண்றதுனே தெரியல. And this is what they shared with us. Pastor, there's a particular family. They speak ill against everyone. Are you all ministers of God? You're all cheating. This is what they are blaming and grumbling. இதுதான் சொல்ற என்னோட போர் செய்கிறார்கள் என்று. And this is what by saying they are fighting with us without a cause. நாங்க சொன்ன பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அறிவார். And then we advise them by saying, please be patient. The Lord God knows it. நாங்கள் செய்யாததை எல்லாம் செய்தோம் என்று குற்றம் சுமத்துகிறார். And they are finding fault with us by saying that whatever we didn't do, that we committed it. உங்களை எல்லாம் பத்தி கேவலமா பேசுறாங்க. And they're speaking ill against you. அது விடுங்க, பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவையே, அந்த உத்தம புருஷனையே என்ன கேவலமா பேசுனாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க என்று சொன்னேன். And then I told them, see, this is not only you, but for Jesus himself, they spoke ill against him. தாவீது சொல்லும்போது என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். And here David says that in return for my love, they are accusing me. ஐயோ, அந்த சகோதரி நல்லாகணும்னு சொல்லி நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணோம் ஐயா, எப்படியாங்கிலும் விடுதலை கிடைச்சிடணும்னு ஜபம் பண்ணோம். நாங்கள் உண்மையிலேயே அவங்க மேலே பாசத்தோடு தான் பழகணும், ஆனால் இன்றைக்கு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்துகிறார்களே என்று மனம் குமுறி கொண்டு சொன்னார்கள். And they were all crying out and shedding tears by saying, see, we did everything out of love, but today they are speaking ill against us. சூழனுக்கிற மக்களுக்கு மத்தியில் எங்களை அப்படி பேசுகிறாங்க, அது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஐயா என்றார்கள். And around the people who are around us, they speak ill of us and we're not able to bear it. நான் சொன்னேன், தாவீதை கூட சிமேயோ என்று சொல்லப்பட்டோம் அப்படிதான் தோஷித்துக்கிட்டு இருந்தான். And then I told him, see, even for David, there was a man by name Shammah who called him that way. நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை
பெயல்சபூல் பேய்களுக்கு தலைவன் என்று சொன்னாங்க, போஜன பிரியன் என்று சொன்னாங்க, அவர் என்ன கோச்சிக்கிட்டாரான்னு கேட்டேன். And even to our Lord Jesus Christ, they called him as a glutton, as Beelzebub. And was he angry at them? நாங்க எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறோம், ஆனால் அதுக்கு எதிரடையாக தீமையான காரியங்களை சொல்லி எங்களை வாட்டும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. We do so much good to them, but when they are going to work against us, we are really hurt. ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைச்சேன். And then I said, let us pray for them, and I tried to comfort them. இந்த துன்மார்க்கத்தனமான மக்கள் பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்களாம். And now all these wicked are the people who will always mock. அதில் ஏழைகள் தான் போது அவங்களுக்கு ஒரே அவங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்களை மிக வேதனையான காரியங்களினாலே கீழே தள்ள பார்ப்பாங்க. And when we see that even if they are poor, these people will never let go of them. The wicked will always suppress them. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கிற காலங்கள். Listen to us even while we read from Proverbs chapter 17 verse 4 and 5. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். An evil doer gives heed to false lips. A liar listens eagerly to a spiteful tongue. He who mocks the poor reproaches his maker. He who is glad at calamity will not go unpunished. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரையே நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. And here we read that the one who mocks the poor reproaches his maker. ஆகவே தான் நாம் யாராகிலும் ஒருவர் பலவீனமாக இருக்கும் பொழுது, அங்ககீனமாக இருக்கும் பொழுது அவர்களை கேவலமாக நடத்தக்கூடாது, கேலியாக பேசவும் கூடாது. And that is why when we find someone who was poor, when we find someone who was specially challenged, we should never speak against them, we should never mock them. ஒருவேளை அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள், ஆனால் அவர்களை உண்டாக்கின கர்த்தர் அவர் வருத்தப்படுவார். Maybe these people, they will not suffer, but the Lord God who created them, he will be angry at us. நீதிமொழிகள் 30 அதிகாரத்தின் 14 வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். In Proverbs chapter 30 verse 14 we read, தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. There is a generation whose teeth are like swords and whose fangs are like knives to devour the poor from off the earth and the needy from among men. என்ன மாதிரி அவங்க கிட்ட பல் இருக்குதா, என்ன மாதிரி அவங்க நடக்கிறாங்கன்றத ஞானி எழுதுகிறார் பாருங்க. And here the wise man we can find as to what he writes as to how their teeth are. அடுத்து ஏசாயா சொல்லும் பொழுது சொல்றார், 3 அதிகாரம் 14-15. And next Isaiah the prophet says in chapter 3 verse 14 and 15. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். The Lord will enter into judgment with the elders of his people and his princes. For you have eaten up the vineyard. The plunder of the poor is in your houses. What do you mean by crushing my people and grinding the faces of the poor, says the Lord God of hosts. சிறுமையானவர்களிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here we read about all the goods that were taken out from the poor. அவங்களே சிறுமையானவங்க, ஏழைங்க, அவங்க வீட்டில் உள்ள பொருளை எடுத்துட்டு வரான்னா அவங்க எப்படிப்பட்ட துன்மார்க்கன் பாருங்க. Already these people are poor and they have nothing much, but just see how wicked the person is to plunder from them. தீர்க்கதரிசி எசேக்கியேல் சொல்லும்பொழுது இப்படி சொல்றார், எசேக்கியேல் 18:12-13. When prophet Ezekiel talks about this, he says like this in Ezekiel chapter 18 verse 12 and 13.
சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திரும்பக்கூடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். If he has oppressed the poor and needy, robbed by violence, not restored the pledge, lifted his eyes to the idols, or committed abomination, if he has exacted usury or taken increase, shall he then live? He shall not live. If he has done any of these abominations, he shall surely die. His blood shall be upon him. சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குகிறவன். Now, this is the person who oppresses the poor and needy. அடுத்து சொல்றாரு, கொள்ளைக்காரனா, அவனே சிறுமையானவன், அவங்கிட்ட போய் கொள்ளையடிக்கிறானா. And next he says that he robs by violence. ஏதோ கஷ்ட காலத்துக்கு அடமானம் வச்சான், அது திருப்பிக் கொள்ள வந்தா அதையும் கொடுக்க மாட்டேன்றானா. Now, because they were in a difficult time, he tried to help them. And now when he's coming and asking of it, he's not willing to give it. மனம் போல வட்டிக்கு கொடுக்கிறது. And then giving for loan as much as he wants. வேணுமா, பணம் வேணுமா என்று சொல்லி கேட்டு கேட்டு வட்டிக்கு மேலே வட்டியை வாங்கி கடைசியிலே அவங்க குடும்பமாய் தற்கொலை பண்ணுவதற்கு இந்த துன்மார்க்கன் காரணமாய் மாறுகிறான். And then this wicked person becomes responsible to give them loan upon loan, give them whatever they want, and then they are not able to repay it. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? Do you know what the Lord God says? அவன் பிழைப்பதில்லை. He shall not live. அதான் இப்படி சொல்வாங்க, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று. And that is what they used to say, that the king will kill a person on the same day, but God will take time to bring them down. அன்பானவர்களே, நீங்கள் யாருக்காகிலும் தெரியாதனமா வட்டி கொடுத்திருந்தா தயவு செய்து வட்டியே வேண்டாங்க. நீங்கள் கொடுத்த வட்டி ஏற்கனவே அசலுக்கு சரியாக போயிடுச்சு, இனி நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And maybe if you are, have given loan to someone, and if you have asked for interest from them, I pray that you will say, I don't want the interest from you, and then you will be blessed. Amos 2 அதிகாரம் 6 வாக்கியம் இப்படி சொல்றது. Amos chapter 2 verse 6 says, மேலும் இஸ்ரவேலின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. Thus says the Lord, for three transgressions of Israel and for four, I will not turn away its punishment, because they sell the righteous for silver and the poor for a pair of sandals. எளியவனை ஒரு ஜோடி பாதரட்சைக்கு விற்று போட்டுட்டாங்களா? Because they sell for a pair of sandals to poor. என்ன ஒரு அநியாயமா இருக்கு பாருங்க. And see how wicked this is. அன்றைக்கு அடிமை சந்தையில் அடிமைகளை விற்று போட்டது போல தான் இருக்கு. Now this is like selling the slaves in the slavery market. ஆனால் கர்த்தர் அந்த துன்மார்க்கர்களை விடுவதில்லை. But the Lord God will never let go of the wicked. ஆபக்கூக் 3:14 தீர்க்கதரிசி இப்படி சொல்றார். In Habakkuk chapter 3 verse 14, the prophet says, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது, நீர் அவனுடைய ஈட்டுகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். You thrust through with his own arrows the head of his villagers. They came out like a whirlwind to scatter me. Their rejoicing was like feasting on the poor in secret. அன்பானவர்களே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? கலங்காதீர்கள், உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். My dearly beloved ones, are you being oppressed? Do not worry, for the Lord God will take care of you. உங்களை உருவ குத்துவது போல
நாவினாலும் அவர்களுடைய கிரியைகளினாலும் வேதனைப்படுத்தி விட்டார்களா? ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Have people spoken ill against you? Have they mocked you by their words? Do not worry, for the Lord God will lift you up before them. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக்குத்துவீர். You thrust through with his own arrows the head of his villages. தாவீதின் இடத்தில் பட்டயம் இல்லை. Now David did not have an arrow. ஆனால் கோலியாத்தை கீழே வீழ்த்தின போது அவர் தலையை துண்டிப்பதற்கு கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினார் தாவீது. But when Goliath fell down, David took the very own sword of Goliath and cut his head off. ஆண்டவர் அதுதான் செய்ய போறார். This is what the Lord God is going to do. துன்மார்க்கருடைய ஆட்டமெல்லாம் அடங்க போகிறது. All of the works of the wicked will come to an end. நீங்கள் அடைந்த வாட்டமெல்லாம் செழிப்பாக போகிறது. And all the sufferings that you went through is going to become prosperous. துன்மார்க்கர் நினைத்தார்கள் உங்களை அழித்து விடுவோம் என்று, ஆனால் கர்த்தரோ உங்களுக்காக வழக்காடி உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார். And the wicked thought that they can crush you down, but the Lord God is going to fight your battles. உங்களை விற்று போட்டு விட்டது போல் நீங்கள் எண்ணுகிறீர்களா? Are you feeling like you are sold off? உங்களை பட்சித்து விட்டதாக மனம் பதறுகிறீர்களா? Are you worried that people have devoured you? இல்லை இல்லை இல்லை, உங்கள் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக வழக்காட வருகிறார். No, the Lord God whom I worship, he is going to fight your battles. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord of hosts is with us. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். Let us close our eyes and look unto the Lord in prayer. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, most holy loving heavenly father, எத்தனை அதிகமாய் துன்மார்க்கர் தமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் அத்தனை பேரையும் நீர் அடக்கி ஆள போகிறீர். And Lord, more the wicked are going to rise up against you, the more you will rule over them. அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அந்த துன்மார்க்கர் அவர்களே அகப்பட போகிறார்கள். And Lord, in the plot that they devise, they are going to be entangled. Mr. Moses, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார். Mr. Moses, the Lord God will fight the battle for you. Brother Barnabas, கர்த்தர் உங்கள் நிமித்தமாக ஜெயத்தை கொண்டு வருவதற்கு அவர் உங்கள் அபயத்தை கேட்டுவிட்டார். And Mr. Barnabas, through you, the Lord God is going to bring a great victory, and so he wants you to submit yourself to him. தகப்பனே, உமது பிள்ளைகள் ஐயோ நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுட்டோன்னு கதறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீர் விடுதலை தருகிறீர். Lord, right now even as your children are crying out that they are suffering, I pray that you will set them free, O Lord. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி. Lord, we thank you for listening to our prayers. உம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நன்றி. Lord, we thank you for protecting your children. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. In Jesus Christ's name we offer this prayer, O Lord. Amen. God bless you. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ள போகாமல் இருப்பீர்களானால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிறு தோறும் காலை முதல் ஆராதனை 6 மணிக்கும், ரெண்டாம் ஆராதனை 8 மணிக்கும், மூன்றாவதாக ஒரு ஆராதனை நமது ஏஞ்சல் டிவியில் 9 மணிக்கும் உண்டு. இந்த ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நன்றாக தேவனை துதிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, நாட்டுக்காக, தேசத்திற்காக, பிறருக்காக, பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். உங்களை அன்போடு நானும் என் குடும்பத்தாரும் என் உடன் ஊழியர்களும் சபையாரும் சந்திக்க ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு திரையில் வரும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மின் அஞ்சல்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை நன்றாக தொழுது. Thank you dear viewers for joining us in this today's broadcast. We completely believe that you were thoroughly blessed. As the psalmist declares, I was glad when they said to me,
come to the house of the Lord. We gladly invite you if you are in Chennai and looking out for a place to worship the Lord, or if you happen to visit Chennai, we invite you to join with us in our Friday fasting prayer that happens at 10 a.m. in the morning, and our weekly Sunday services at 6 a.m. and our second service at 8 a.m. And we also have a special 9 o'clock Angel TV Sunday service broadcast, which you can also watch on our YouTube and Facebook. So we invite you to come join with the saints of God in worshiping our living God, in praying for our nations, for the cities of the world, and for our neighborhood, and for every beloved ones beloved to you. What a joy it is whenever we gather together in the house of the Lord. So we invite you to come and experience that same joy and gladness. Come join with us in celebrating the goodness of God.